Hello and welcome to Parents Guide. In this video, we will talk about the curse sound. One word is curse sound. C, K, C, K, K, E. This is the spelling. Music, break, duck, lake. இதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் க் சவுண்ட்ல முடிஞ்சிச்சுனாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது. ஆனா இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஸ்பெல்லிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் வருது. அந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாசிக்கும் போதும் சரியா வாசிக்கலாம், எழுதும் போதும் பிழை இல்லாம எழுதலாம். வார்த்தையோட முடியல க சவுண்ட் வரும்போது நம்ம எப்பெல்லாம் கே யூஸ் பண்ணி எழுதுவோம் அப்படிங்கறது தான் முதல் பார்க்க போறோம். க சவுண்ட் ஒரு வார்த்தையோட எண்ட்ல வரும்போது ஒரு கான்சனன்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்ம கே யூஸ் பண்ணி தான் அந்த வார்த்தையை முடிப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பிங்க், ஆஸ்க், இந்த வார்த்தைகள்ல ஒரு கான்சனன்ட் இருக்கு, இதுல எண்ட் இருக்கு, இதுல எஸ் இருக்கு, அதனால நம்ம கே எழுதணும். சில்க், பிங்க், இந்த வார்த்தைகள்ல கான்சனன்ட்ஸ் என்னென்னா எல், என், கான்சனன்ட் இருக்கிறதுனால இந்த வேர்ட்ஸ் வந்து கே வச்சு முடியுது. டேங்க், டஸ்க், மாஸ்க், வாக், இதுல உள்ள கான்சனன்ட்ஸ் என், எஸ், மாஸ்க், இதுலயும் எஸ், வாக், இதுல எல். ஒரு கான்சனன்ட்டுக்கு அடுத்து கே தான் வரும் எப்பவுமே. சிக்கும் கேக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னா, சி எப்பவுமே சிக்கு அடுத்துதான் எல், இல்லாட்டி சிஆர், சிடி, இந்த மாதிரி கான்சனன்ஸ் எப்பவுமே சிக்கு அடுத்துதான் வரும். சிக்கு அடுத்துதான் எப்பவுமே கான்சனன்ஸ் வரும். ஆனா இந்த கேக்கு முன்னாடிதான் கான்சனன்ட் வரும். அடுத்து வவல் டீம் வரும்போதும் அதுக்கு அடுத்து வார்த்தையோட கடைசியா கே வரும். வவல் டீம்னா ரெண்டு வவல்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வவலோட ஒரு கான்சனன்ட் சேர்ந்து வரலாம், இல்லாட்டி ஒரு மூணு எழுத்துக்களா கூட இருக்கலாம். இதெல்லாமே வவல் டீம் தான். நிறைய இடத்துல வவல் டீம்ல ரெண்டு வவல் சேர்ந்து ஒரே சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது வவல் டயக்ராப்ஸ் சொல்லுவோம், வவல் பேர் அப்படின்னு சொல்லுவோம். டிப்தாங்ஸையும் வவல் டீம் சொல்லுவோம். கான்சனன்ட்டையும் நம்ம ஏன் வவல் சொல்றோம்னா இது வவல் சவுண்ட்ல வரும். இந்த எழுத்துக்கள் இப்படி சேர்ந்து ஒரு வவல் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அதனால இது வவல் டீமுக்குள்ள வருது. அப்புறம் ஆர் கண்ட்ரோல்டு வவலுக்கு அடுத்தும் கே வரும். ஆர் கண்ட்ரோல்டு வவல்னா ஒவ்வொரு வவலுக்கு அடுத்து ஆர் வரும்போது இந்த ஆர் வந்து இந்த வவலை கண்ட்ரோல் பண்ணும், இந்த வவல் சவுண்ட கண்ட்ரோல் பண்ணும். அதனால இத ஆர் கண்ட்ரோல் வவல்னு சொல்லுவோம், இல்லாட்டி பாசி ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பீக், சீக், சோக், ஹுக், இந்த எல்லா வேர்ட்ஸ்லயுமே வவல் டீம் இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்து எண்டிங் லெட்டரா கே வருது. இதெல்லாமே பாக், காக், ஜர்க், இதெல்லாமே ஆர் கண்ட்ரோல் வவல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கடுத்து எல்லா வேர்ட்லயும் பார்க்கலாம், நம்ம கே வந்து எண்டிங் லெட்டரா வருது. அடுத்து லாங் வவல் சவுண்டுக்கு அடுத்து கே வரும். எப்பனா அது மேஜிக் இ பேட்டர்ன்ல வரும்போது. மேஜிக் இ பேட்டர்ன்னா வி சி இ, இதுதான். வினா ஓவல், சீனா கான்சனன்ட், இனா லெட்டர் இ. இப்படி வரும்போது லாஸ்ட் லெட்டர் இ வந்து சைலண்ட் லெட்டரா இருக்கும், வேர்ட்ல அதோட சவுண்ட் வராது. அதே சமயம் வவல் வந்து லாங் வவல் சவுண்ட்ல வரும். இ சைலண்டா இருந்து வவல் லாங் வவல் சவுண்ட்ல வரும். எழுத்துக்கு நடுவுல ஒரு கான்சனன்ட் இருக்கும். இதுதான் மேஜிக் இ பேட்டர்ன். எண்டிங் சவுண்ட் க பார்க்க போறதுனால இந்த கான்சனன்ட் இருக்கிற பிளேஸ்ல கே எழுதிடுறேன். அப்ப எண்டிங் சவுண்ட் க எப்ப வருதுன்னா ஒரு லாங் வவல் சவுண்டுக்கு அப்புறம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதுல பார்த்தோம்னா பிசிஇ பேட்டர்ன்ல வந்திருக்கிறதுனால இந்த இ வந்து சைலண்ட் லெட்டரா இருக்கும், இந்த ஒவல் வந்து லாங் வவல் சவுண்ட்ல வரும். ஐயோட லாங் வவல் சவுண்ட் ஐ, ஐயோட ஷார்ட் வவல் சவுண்ட் இ. இப்ப இதை எப்படி வாசிக்கணும்னா ஐ க லைக். அதே மாதிரி இது வந்து கான்சனன்ட் தென் ஸ்ட்ர, ஐ க ஸ்ட்ரைக். இதுலயும் பார்த்தோம்னா விசிஇ பேட்டர்ன் இருக்குது. ஏ வந்து லாங் வவல் சவுண்ட்ல வரும். இது ஒரு கான்சனன்ட் பிளண்ட்,
ஏ ஹ ஸ்னேக். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டயக்ராம். ஷ் ஏ க ஷேக். இந்த ரெண்டு வேர்ட்ஸ்ல பார்த்தோம்னா லாங் வவல் ஏ கடுத்து கே வந்திருக்கு. டியூக் ரெபியூக். இந்த வேர்ட்ஸ்ல லாங் யூ கடுத்து கே வந்திருக்கு. இது ஒரு கான்சனன்ட் பிளண்ட். ஸ்போக் ஸ்ட்ரோக். இந்த ரெண்டு வேர்ட்ஸ்ல ஓ வந்து லாங் வவல் சவுண்ட்ல இருக்கு, அதுக்கடுத்து கே வந்திருக்கு. ஆக கே எப்பெல்லாம் வரும்னா ஒரு கான்சனன்ட்க்கு அடுத்து. எக்ஸாம்பிள்ஸ் லிங்க் மில்க். அப்புறம் ஒரு வவல் டீம் கடுத்து வரும், இல்லாட்டி ஒரு ஆர் கண்ட்ரோல் வவல் கடுத்து வரும். எக்ஸாம்பிள் வீக். இதுல ஒரு வவல் டீம் இருக்கு. டார்க். இதுல ஒரு ஆர் கண்ட்ரோல் வவல் இருக்கு. அப்புறம் லாங் வவல் சவுண்டுக்கு அடுத்தும் கே வரும். எக்ஸாம்பிள் மேக் ஜோக். கான்சனன்ட் டயக்ராம் சி கே. அதோட சவுண்ட் வார்த்தையோட கடைசியில அது எப்ப வரும்னா ஒன் சிலபிள் வேர்ட்ல வார்த்தையோட கடைசியில வரும். இப்ப நம்ம ஒன் சிலபிள் வேர்ட்ல பார்க்க போறோம். எப்பவுமே சி கே சவுண்ட் எப்ப வரும்னா ஒரு ஷார்ட் வவல் சவுண்டுக்கு அடுத்து. பிளாக் ஸ்னாக். ஷார்ட் வவல் இ அடுத்து சி கே வந்திருக்கு. செக் நெக். இதுல பார்த்தோம்னா ஷார்ட் வவல் ஐ அடுத்து சி கே வந்திருக்கு. ஸ்டிக் குவிக். இதுல ஷார்ட் வவல் ஓ அடுத்து சி கே வந்திருக்கு. லாக் ஷாக். இதுல யூ வந்து ஷார்ட் வவல் சவுண்ட்ல இருக்கு. டக் ஸ்டக். இதுல எல்லாத்துலயுமே ஒன் வவல் இருக்கு, ஒன் சிலபிள் வேர்ட் தான், ஷார்ட் வவல் சவுண்ட் வருது, அதுக்கு அடுத்து சி கே வருது. கேயும் சி கேயும் பார்த்துட்டோம். அடுத்து இப்ப லெட்டர் சி. லெட்டர் சி எப்பெல்லாம் வேர்டோட கடைசியில வரும் அப்படின்னா ஒரு அது மல்டி சிலபிள் வேர்டா இருக்கணும். அதுவும் மல்டி சிலபிள் வேர்ட் ஆஃப்டர் ஷார்ட் வவல் சவுண்ட். ஒரு ஷார்ட் வவலுக்கு அடுத்து சி வரும். இதெல்லாம் டூ சிலபிள் வேர்ட்ஸ். சிலபிள் டிவிஷன் போட்டு எழுதியிருக்கேன். ஷார்ட் வவல் சவுண்ட் ஐ அடுத்து சி வந்திருக்கு. மியூசிக் கார்லிக். பப்ளிக் டிராபிக். இதெல்லாம் டூ சிலபிள் வேர்ட்ஸ். இதெல்லாம் த்ரீ சிலபிள் வேர்ட்ஸ். ஆர்கானிக் எலக்ட்ரிக் ஃபண்டாஸ்டிக். இந்த எல்லா வேர்ட்ஸ்லயும் பார்த்தோம்னா நம்ம அந்த ஷார்ட் வவல் ஐக்கு அப்புறம் தான் சி வருது. இதே இது ஷார்ட் வவல் ஏ அடுத்து சியும் வரும், ஷார்ட் வவல் ஓ அடுத்து சியும் வரும். ஆனா இதெல்லாம் வந்து லெஸ் காமன் வேர்ட்ஸ். ஷார்ட் வவல் ஐ அடுத்து சி வர வேர்ட்ஸ் தான் நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். கர்ஸ் சவுண்ட்ல சி வந்து எண்டிங் லெட்டரா எப்ப வரும்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த ரூல் என்ன சொல்றதுன்னா சி வந்து வார்த்தைக்கு தொடக்கத்துல வரலாம், கடைசியில வரலாம், நடுவுல வரலாம், எந்த இடத்துலனாலும் வரலாம். ஆனா அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வரும். கர்ஸ் சவுண்ட்ல வரணும்னா சி கடுத்து ஏ ஓ யு அது வந்துச்சுன்னா நம்ம கர்ஸ் சவுண்ட்ல வாசிக்கலாம். கேரி. இதுல பார்த்தோம்னா சி கடுத்து ஒரு கான்சனன்ட் வந்திருக்கு. சி டி பிராக்டிஸ். சி கடுத்து இ வந்ததுனால இது சாஃப்ட் சவுண்ட்ல வாசிக்கிறோம். பிராக்டிஸ். சீக்ரெட். சி கடுத்து ஆர் வந்திருக்கு. சி கடுத்து கான்சனன்ட் வந்துச்சுன்னா நம்ம க சவுண்ட்ல வாசிப்போம். இங்க சி ஆர் வந்திருக்கு. சீக்ரெட். அக்யூரசி. அதே மாதிரி சி சி வந்துச்சுன்னா க சவுண்ட்ல வாசிப்போம். அதே சமயம் சி ஒய் சி கிட்ட இ ஐ ஒய் இதுல ஏதாவது வந்துச்சுனாலும் நம்ம சாஃப்ட் சவுண்ட்ல வாசிப்போம். கிளினிக். வார்த்தையோட தொடக்கத்துல சி வந்திருக்கு, அதுக்கடுத்து கான்சனன்ட் வந்திருக்கு, அதனால நம்ம க சவுண்ட்ல வாசிக்கிறோம். கிளினிக். இங்க பார்த்தோம்னா நம்ம இங்க ஒரு ஷார்ட் வவல் ஐ இருக்கு, ஷார்ட் வவல் ஐ கடுத்து சி எழுதியிருக்கோம். இந்த ஷார்ட் வவல் ஐ கடுத்து ஏ சி கே எழுதல, ஷார்ட் வவல் கடுத்து சி கே வரும்னு தெரியும் நமக்கு. ஷார்ட் வவல் ஐ கடுத்து ஏ சி கே எழுதலனா இது மல்டி சிலபிள் வேர்ட். இது வந்து டூ சிலபிள் வேர்ட். இது வந்து டூ சிலபிள் வேர்ட். சி கே ஒன் சிலபிள் வேர்டோட முடிவுல தான் வரும் ஷார்ட் வவல் கடுத்து. இது டூ சிலபிள் வேர்டுங்கிறதுனால ஷார்ட் வவல் கடுத்து சி வந்திருக்கு. பர்ஃபெக்ட். இதுல பார்த்தோம்னா சி கடுத்து ஒரு கான்சனன்ட் வந்திருக்கு. சி கடுத்து கான்சனன்ட் வரும்போது நம்ம க சவுண்ட்ல வாசிப்போம். பர்ஃபெக்ட். இப்ப க சவுண்ட்ல நம்ம சி கே சி கே கே இ இதெல்லாமே பார்த்துட்டோம். இந்த கோட்ல என்ன எழுத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த வேர்ட் வந்து
சீல முடியுமா கேல முடியுமா சி கேவா கேஇயா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா கான்சனன்ட் வந்திருக்கு கான்சனன்ட் கருத்து எப்பவுமே கே தான் வரும் அப்ப சிங்க் இது வந்து ஒன் சிலபிள் வேர்ட் ஏன்னா ஒரே ஒரு ஓவல் தான் இருக்கு ஒன் சிலபிள் வேர்ட் ஒன் சிலபிள் வேர்ட்ல ஷார்ட் ஓவல் சவுண்டுக்கு அடுத்து சி கே வரும் பிளாக் இதுல ஒரு சஃபிக்ஸ் பார்க்க முடியுது நம்மளால இது ஒரு ஷார்ட் ஓவல் சவுண்ட் அப்ப சி கே வரும் டிக்கெட் இந்த வேர்ட்ல இந்த கான்சனன்ட் கருத்து நம்ம கே எழுதலாம் ஆனா நம்ம எப்பவுமே சி தான் முதல்ல எழுதி பார்க்கணும் அது ஒரு ரூல் இன்க்ரீஸ் சி ஆர் சி கடுத்து கான்சனன்ட் வரும்போது கா சவுண்ட்ல வாசிப்போம் இன்க்ரீஸ் இப்ப ஒரு நம்ம கான்சனன்ட் தான் தேடிட்டு இருக்கோம் சியா கேயா சி கேயான்னு பாத்துட்டு இருக்கோம் வி சி இ பேட்டர்ன்ல வருது அப்ப நம்ம அப்படி வந்துச்சுனாலே நம்ம கே தான் எழுதுவோம் ரேக் டூ சிலபிள் வேர்ட் ஷார்ட் வவல் ஐ இருக்கு சி எழுதுறோம் பானிக் முதல்ல சி எழுதி பாக்குறோம் சி ஐ வந்துச்சுன்னா நம்ம சாஃப்ட் சவுண்ட்ல வாசிக்க வேண்டி வரும் அதனால சி வராது கே கிவி சி எழுதி பாக்கணும் ரூல் படி சி அடுத்து கான்சனன்ட் வந்துச்சுன்னா தான் நம்ம க சவுண்ட்ல வாசிக்கணும் அதே இது கேக்கு முன்னாடி கான்சனன்ட் வந்துச்சுன்னா தான் க சவுண்ட்ல வாசிப்போம் சி அடுத்து எல் வருது க சவுண்ட்ல வாசிக்கணும் கிளவுன் இதுல ஒரு வவல் டீம் இருக்கு வவல் டீமுக்கு அடுத்து கே தான் வரும் வீக் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்